5.6 ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படியே கிளாஸ் நோட்டில் எப்படி வந்துச்சுன்னு போட்டுக்கோங்க என் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி ஈக்குவல் டு 6 மற்றும் ஏ ஈக்குவல் டு 1,3 என்று என் ஆஃப் பி ஆனது அப்போ வந்து இது 2 இதில் ஏங்கிறது 2 இருக்குது அப்போ 2 என் ஆஃப் ஏ 2 பிங்கிறது ஏதாவது நம்பரால் பெருக்குனா 3 மல்டிப்ளை பண்ணினா 6 வந்துடும் அவ்வளோதான் இதுதான் 3 ஆப்ஷன் செகண்ட் பாருங்கள் ஏபிசி கணம் கொடுத்துருக்காங்க என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி சேர்ப்பு பெருக்கல் சி பி கொடுத்துருக்காங்க ஏ எழுதிக்கோங்க பி எழுதிக்கோங்க சி எழுதிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ சேர்ப்பு சி கண்டுபிடிங்க ஏ சேர்ப்பு சி பெருக்கல் பி கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் இதில் எத்தனை வேல்யூ 1, 2, 3, 4, 5, 8, 9, 10 தோல் இருக்கா அப்போ தோல் ஆன்சர் இது செகண்டு தேர்டு சார் பாருங்கள் இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது சரியான கூற்று ஓகே அப்போ சரியான கூற்றுன்னு கேட்குறாங்க இப்போ ஏபிசிடி எழுதிக்கலாம் ஏ பெருக்கல் சி கண்டுபிடிக்கிறோம் பி பெருக்கல் டி கண்டுபிடிக்கிறோம் அப்போ பி பெருக்கல் டிக்குள்ளே தான் ஏஸ் பெருக்கல் சி இருக்குது அப்போ ஏ பெருக்கல் சி உட்கணம் பி பெருக்கல் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் இது வந்து எல்லாம் எதுக்குள்ளே இருக்குது பி பெருக்கல் டியில் இருக்கா அதனால் கரெக்டான ஆப்ஷன் அடுத்தது ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6 பி என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளதெனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 இதில் எத்தனை உறுப்பு இருக்குது 5 என் ஆஃப் பி ஈக்குவல் டு எக்ஸ் எதுன்னு தெரியல நமக்கு ஓகேவா அப்போ என் ஆஃப் ஏ பெருக்கல் பி ஈக்குவல் டு 1024 1024 எப்படி எழுதலாம் 2 power 10 இதோட ஃபார்முலா என்ன 2 power 5x ஈக்குவல் டு 2 power 10 5x ஈக்குவல் டு பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம் 5x ஈக்குவல் டு 10 எக்ஸ் ஈக்குவல் டு 10/2, 10/5, 5 அடுத்தது 5th பாருங்கள் ஆர் செட் ஆஃப் x, x2 சச் தட் எக்ஸ் ஆனது 13 விட குறைவான பகாயங்கள் என்ற உறவின் வீச்சகமானது 13 விட குறைவான பகாயங்கள் ஓகேவா அப்போ 13 விட குறைவான பகாயங்கள் என்ற உறவின் வீச்சகமானது ஒரு பகாயன் லெஸ் தென் 13 அப்படின்னா 2, 3, 5, 7, 11 என்ற வர்க்கம் எங்களில் வர்க்கம் அப்போ என்னோடய எண்கள் வர்க்கம் அப்படின்னா பகாயங்கள் என்னோடய வர்க்கம் அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு 6 பாருங்கள் ஏ ப்ளஸ் 2,4 மற்றும் 5,2a+b ஆகிய வரிசை சொல்கள் சமம் எனில் ஏ கமா பி என்பது இந்த மாடலில் ஆல்ரெடி சமம் போட்டிருக்கோம் இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கள் இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கள் ஏ ப்ளஸ் 2 = 5 ஏ ஈக்குவல் டு இந்த சைடு வந்து 5 - 2, 3 நெக்ஸ்ட்டு 2a+b = 4 ஏங்கிற வேல்யூ 3 + b = 4 இதை மல்டிஃபை பண்ணிங்கன்னா 6 + b = 4 பி ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனால் -2 மாறி என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் மற்றும் என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் இருக்கு ஏலேருந்து பிக்கு வரையப்பட்ட வெற்றுக்கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா 2 power m இதான் ஆப்ஷன் 4th ஆப்ஷன் 8th சம் பாருங்கள் ஏ கமா 8 6, b ஆனது ஒரு சமணி சார்பு எனில் ஏ மற்றும் பி மதிப்புகளாகணும் சமணி சார்புனால் இங்கே என்ன வருதோ முன்னாடி என்ன வருதோ அதே வந்துடும் ஏ ஈக்குவல் டு 8 பி ஈக்குவல் டு 6 ஏபி எஃப் சச் தட் ஏபி கொடுத்துருக்காங்க எஃப் சச் தட் ஏ டு பி என்பது ஏ டு பி ஆனது எஃப் ஈக்குவல் டு 1,4, 2,8, 3,9, 4,10 கொடுக்கப்பட்டால் எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு ஓகேவா ஒன்றுக்கொன்றான 1க்கு 4, 2க்கு 8, 3க்கு 9, 4க்கு 10 ஒவ்வொரு நம்பரும் ஒரு நம்பர் கூட உறவு வச்சுக்கனால ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அதான் போட்டு காட்டியிருக்காங்க 10 பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மற்றும் ஜி எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/3x எனில் எஃப் காம்போசிஷன் ஜி ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கோம் 2x2 ஜி எஃப் எக்ஸ் அப்படின்னா 1/3x2 எஃப் காம்போசிஷன் ஜி அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி எஃப் எக்ஸு ஜி எஃப் எக்ஸ்னால் எனது 1/3x இதை கொண்டு போய் எஃப்ல கொடுத்தினா 2 × 1/3x2 அப்போ மல்டிஃபை பண்ணால் 2/9x2 தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்
அடுத்து 11th சம் பாருங்க f such that a to b ஆனது இருபுற சார்பு மற்றும் n of b equal to 7 எனில் n of a ஆனது இருபுற சார்புனா ரெண்டு பக்கம் சமம்னு அர்த்தம் அப்போ இது a n of b ஏனா n of a வும் a தான் இருபுற சார்புக்கு n of a equal to n of b n of a equal to 7 f மற்றும் g என்ற இரு சார்புகளுக்கு f என்ற உறவு கொடுத்திருக்காங்க g என்ற உறவு கொடுக்கப்பட்டால் f கம்பசன் g அப்படின்னா 0 1 2 0 1 2 ஓகேவா இங்கே ஜி சேர்ப்பு எஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் சேர்ப்பு ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு இப்போ 0 1 0 2 1 0 2 4 -2 -4 2 7 0 என்ன ஃபர்ஸ்ட் ஒன்றில் என்ன வருதுன்னு பாருங்கள் 0 1 2 சரி எஃப் கம்பசன் ஜியின் வீச்சகம் 0 1 2 அப்படின்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் √1 + x² எனில் இது மூணாவது ஆப்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எக்ஸ் இன்டூ ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் அப்படின்ட்டு நம்ம ஆன்சருக்கு ஃபார்முலா மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம் 14th கொஸ்டின் பாருங்கள் ஜிங்கிற உறவு கொடுத்துருக்காங்க ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா அப்படின்னா ஆல்ஃபா மற்றும் பீட்டாவோட மதிப்பு காணுங்க அப்படிங்கிறாங்க ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் பீட்டானா ஆல்ஃபா 2 வச்சுக்கிட்டா பீட்டா -1 வச்சுக்கிறோம் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா 1 2 கொடுத்தீங்கன்னா 3 கொடுத்தீங்கன்னா 5 4 கொடுத்தீங்கன்னா 7 ஓகேவா இப்போ இந்த உறவு வந்துடுது நமக்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 2 கொடுத்தா 3 அப்போ ஆல்ஃபாவுக்கு 2க்கும் பீட்டாவுக்கு -1 அப்படியே டேரெக்டாக ஆல்ஃபா 2 பீட்டா -1 செகண்ட் ஆப்ஷன் வந்துடும் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் -x - 1 ஹோல் கியூப்ங்கும்போது இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நேரிய சார்பு ஒரு கணச்சார்பு தலைகீழி சார்பு இருபடி சார்பு அப்போ நமக்கு இதுக்கு என்ன ஆப்ஷனாக இருபடி சார்பு ஓகேவா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் -x - 1 ஹோல் கியூப்னா இது ஃபார்முலா யூஸ் பண்ணி ஓகேவா இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு 6 மட்டும் வருது ஏற்போ இது ஒரு ஒருபடி சார்பு அப்படின்ட்டு ஆன்சர் எழுதிக்கலாம் நர்சால் 1 மார்க் அவ்வளோதான் 1 மார்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ